Hi friends, Assalamu alaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn curry recipe தான் பார்க்க போறோம். இறால் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கறி ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக வந்து சூடானதும் இதில் ஒரு 2 பல்லாரி நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து லேசாக வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா மசிற அளவுக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி, அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வத்தப்பொடி. அடுத்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணுங்க. இருக்கட்டும். ஒரு 6-7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மசாலா வந்து நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறால் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் இதை வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேகட்டும். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த இறால்லேருந்து வந்த தண்ணி தான் இது. ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்க்குறேன். ஒரு 1/2 முறை தேங்காயில் நல்லா கெட்டியாக அந்த மாதிரி 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி 5-6 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வந்து இதை கொதிக்க விடுங்க. இது வந்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அது வரைக்கும் இது வந்து கொதிக்கட்டும். இப்போ 5-6 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு கெட்டி ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கெட்டி ஆகிடும்.
இல்லை நீங்கள் வந்து குழம்பு மாதிரி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தனி ஸ்டேஜில் இருக்கும்ல, அப்போமே வந்து நீங்கள் இறக்கிடலாம். இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்துட்டு மல்லியலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரான் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ப்ரான் கறியை நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சூப்பரான ப்ரான் கறி ரெசிபியை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். Thanks for watching.